அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில 333வது மூலிகையாக நம்ம அலசிருக்கிறது. ஆணை கற்றாழை மூலிகையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்துருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அலசல் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னுடைய இந்த அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஆணை கற்றாழை மூலிகையை பற்றி நம்ம அலசலாம். இந்த ஆணை கற்றாழை மூலிகையினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துட்டீங்க, அதை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ஆணை கற்றாழை மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யானை கற்றாழை, ஆணை கற்றாழை, ராக்காசி மடல், ரயில் கற்றாழை, வெள்ளை கற்றாழை அப்படின்னு சில பெயர்கள் தமிழில் இருக்குது. மலையாளத்தில் ஆன கைத, அகவு, அதிர கைதா, ஈரோப்பா கைதா, கண்டலச்செடி அப்படின்னு சில பெயர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியில் இதை கமல் கேக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் கிட்டனாரா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் இதுக்கு கண்டலா அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்லேயும் கண்டலான்னு தான் சொல்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து அகவே, செஞ்சுரி பிளான்ட், அமெரிக்கன் ஆலிவ், சென்டரி பிளான்ட், மகுவே, அகவே அமெரிக்கானா அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கற்றாழையினுடைய குடும்ப வகையில் மொத்தம் 270 வகைகளுக்கு மேலே உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. அது இல்லாமல் இந்த கற்றாழைகள் அழகுக்காக வைக்கப்படும் தாவரம் என்பதால் எக்கச்சக்கமான கற்றாழைகளை புதுசு புதுசாக ஹைப்ரிட் ரகங்களாக உருவாகிட்டே இருக்காங்க. பொதுவாக கற்றாழையில் வெள்ளை கற்றாழை, செங்கற்றாழை, கருங்கற்றாழை, சோத்து கற்றாழை, பாம்பு கற்றாழை, சப்பாத்தி கற்றாழை, ரயில் கற்றாழை, குறுங்கற்றாழை, நெடுங்கற்றாழை, கொடுங்கற்றாழை, வரிக்கற்றாழை, மறைக்கற்றாழை அப்படின்னு நிறைய வகைகளாக சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வகைகள் இருக்குது. இதோட இனம்னு பார்த்தோம்னா, இது வந்து கற்றாழையினுடைய பேரினத்தை சேர்ந்தது. அது சரி, இதுவும் கற்றாழை, சோத்து கத்தாழையும் கத்தாழை அப்படின்னா சோத்து கத்தாழையும் இதனுடைய வகையை சேர்ந்ததா அப்படின்னா கிடையாது. சோற்று கற்றாழையினுடைய குடும்ப வகை என்பது, குணங்கள் என்பது, இயல்புகள் எல்லாமே வந்து வேற. இதனுடைய குணங்கள், குடும்ப வகை என்பது வேற. மற்றபடி இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இனத்தை சேர்ந்தது தான் ரெண்டுமே. அடுத்து இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பெரும்பாலும் மலையினுடைய அடிவார பகுதிகள், ஓடை கரைகள், முள்செடிகள் நிறைந்த காட்டுப்பகுதிகள், வறண்ட நிலங்களில் அதிகமாக இயற்கையாகவே காணப்படுகிறதுங்க. அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஆணை கற்றாழையானது அதிகபட்சம் 10 அடி வரைக்கும் மடல்களை விரித்து அடர்த்தியாக வளரக்கூடிய கற்றாழை இனத்தை சேர்ந்த மூலிகையாகும். இதனுடைய பூ தண்டினுடைய உயரத்தை சேர்த்தோம்னா இதனுடைய உயரம் வந்து 30 அடி வரைக்கும் கூட சொல்லலாம். இது ஒரு ஆணி வேரில் பல சல்லி வேர்களை தோற்றுவித்து ஆழமாக உறுதியாக மண்ணில் ஊன்றி வளரக்கூடிய கற்றாழை. இது வளரும் போது சோற்று கற்றாழை போன்றே மடல் மடலாக பிரிந்து விரிந்து கொண்டே வளரும். இந்த மடல்கள் எல்லாமே வாழைப்பூவை உரிப்பது போல கற்றாழையினுடைய நடுவில் உள்ள மையத்தில் இருக்கும் செங்குத்தான ஊசியான குருத்திலிருந்து பிரிந்து பிரிந்து விரிந்து கொண்டே வரும். ஒவ்வொரு மடலும் அதிகபட்சம் 2 மீட்டர் நீளம் வரை கூட இருக்கும். மடலினுடைய ஓரங்களில் சிறு சிறு முட்கள் சீராகவும் மடலின் நுனியில் உருண்டையான கூர்மையான ஒரு முள்ளும் காணப்படுகிறது. இந்த கற்றாழை மடல் நீளவாக்கில் கிழித்தால் எளிதில் கிழியக்கூடியது. லேசான சதைப்பற்று உள்ளது. கற்றாழை மடலின் மேல்தோல் முழுவதும் ஒரு சருகு காகிதம் போன்ற மெல்லிய படலம் போர்த்தியுள்ளது. இந்த கற்றாழையினுடைய மையப்பகுதியிலிருந்து பூத்தண்டு கிளம்பி ஒரு மரம் போல வளரக்கூடியது. இதிலிருந்து கிளை கிளையாக பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து காய்த்து நெற்றாகி வெயிலில் வெடித்து விழும். அப்படி கீழே விழாத விதைகள் மழை காலத்தில் தண்டில் இருக்க நெற்றிலேயே முளைத்து சிறு சிறு குட்டி குட்டி கற்றாழைகளாக தண்டில் இருப்பது பார்க்கறதுக்கு அதிசயமாக இருக்குங்க. இந்த கற்றாழையினுடைய மைய குருத்து பகுதியின் அடிப்பகுதியில் ஒரு இளங்குருத்து இருக்கும். இந்த குருத்துக்கு அடிப்பகுதியில் வந்து கற்றாழையினுடைய கிழங்கு இருக்கும். இரண்டையுமே வந்து சாப்பிடலாம். தமிழ்நாட்டில் 1970லிருந்து 1980க்குள்ள பஞ்சம் வந்தபோது தமிழர்களை காப்பாற்றியதில் இந்த ஆணை கற்றாழையினுடைய குருத்துக்கும் பெரும்பங்கு இருக்குங்க. அந்த சமயத்தில் வந்த பஞ்சத்துக்கு கிழங்கு மாவு பஞ்சம் அல்லது மக்கா மாவு பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரவள்ளி அல்லது குச்சி கிழங்கை வந்து அரைச்சு அதனுடைய மாவை வந்து கடைகளில் விற்குவாங்க.
அதை வாங்கி கூழாக காய்ச்சி சாப்பிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மக்காச்சோளமாகவும் நிறையா பயன்பட்டுருக்கு. அந்த சமயத்தில் இந்த கற்றாழையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அடிக்குறுத்தை தோண்டி எடுத்து சமைத்தோ அல்லது பச்சையாகவே அப்படியே சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்றாழை வந்து சில இடங்களில் இதனுடைய மடல்கள் வெள்ளை சாம்பல் நிறம், சாம்பல் கலந்த வெண்மை, லேசான ஊதா நிறம் கலந்த வெண்மை என பல நிறங்களில் காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆணை கட்டாளையினுடைய மடல்களினுடைய சதை நீர் வந்து உடலில் பட்டுச்சுன்னா அரிக்கும், அதாவது முற்றிய மடல்களினுடைய நீர் வந்து அரிக்கக்கூடிய குணமுடையது. இது காயங்கள், தீக்காயம், வெட்டுக்காயம், பூச்சிக்கடியால் ஏற்படக்கூடிய எரிச்சல், நமைச்சல், புண்கள், வயிற்று அலர்ஜி, காச நோய், மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோய்கள், சிபிலிஸ் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள், வியர்வை அடைப்பு, காய்ச்சல், பல்வலி, சிறுநீர் சுருக்கு, செரிமான கோளாறு, குடல் வாய்வு, மலச்சிக்கல், பாக்டீரியா தொற்று, குடல் புண்கள், மாதவிலக்கு தாண்டி போதல் அல்லது தள்ளி போதல், கட்டிகள், வீக்கம், வாய்வு பிடிப்பு, கிரந்தி, வெள்ளைப்படுதல், சொறி, சிரங்கு என பல நோய்களை இந்த கற்றாழை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். இந்த கற்றாழையினுடைய குருத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கை தோண்டி எடுத்து அரிந்து வேக வைத்து இதனுடன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா மேற்சொன்ன பெண்கள் சம்பந்தமான நோய்கள், சிறுநீர் சுருக்கு, குடல் வாய்வு போன்ற பல நோய்கள் வந்து தீருங்க. இதனுடைய மடலை தீயில் வாட்டி பிழிந்து இந்த சாற்றுடன் கேப்ப மாவு சேர்த்து கொதிக்க வச்சு இளஞ்சூட்டோட அந்த மாவில் வந்து பற்று போட்டோம்னா வாய்வு பிடிப்பு, கட்டிகள், வீக்கம், எரிச்சல், நமைச்சல் இது எல்லாமே தீரும். அதுவும் இல்லாமல் கையகல மடலை அறுத்து அதை நைத்து இதனுடன் 5 நன்னாரி வேர் தட்டி போட்டு 1 லிட்டர் நீர் விட்டு பாதியாக காய்ச்சி தினமும் 2 நேரம் 1 சங்க அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா கிரந்தி நோய், மேகப்புண்ணு இதெல்லாம் வந்து சரியாகும். இந்த கட்டாளையினுடைய மடலை தட்டி சாரெடுத்து அதை தடவிட்டு வந்தோம்னா அடிபட்ட காயங்கள், வீக்கம், சிறு விசக்கடியெலாம் ஏற்படக்கூடிய எரிச்சல், நமைச்சல் இது எல்லாமே சரியாகுதுங்க. இதனுடைய வேரை வந்து அறுத்து விட்டோம்னா வரக்கூடிய நீரை தடவுனோம்னா சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் வந்து தீருது. இதனுடைய வேரை வந்து குடிநீர் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் பிரச்சனைகள், மலச்சிக்கல், கல்லீரல் பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள் எல்லாமே தீரும். இந்த கற்றாழையினுடைய சாறு எடுத்து 50 மில்லி அளவுக்கு இது கூட ஒரு முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து கலந்து காயங்களில் போட்டு வந்தோம்னா காயங்கள் வந்து சீக்கிரமாக ஆறிடும் சொல்கிறாங்க. இந்த கற்றாழையினுடைய சாறு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு இது கூட விளக்கெண்ணெய் 50 மில்லி, சுக்கு 1 துண்டு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு இது எல்லாத்தையும் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு பாதியாக காய்ச்சி வடிகட்டி உணவுக்கு பின்பு 1/2 டம்ளர் வீதம் குடிச்சிட்டு வந்தோம்னா மலக்கட்டு, காய்ச்சல் இது எல்லாமே வந்து தீருதுங்க. அடுத்து இந்த ஆணை கற்றாழை மடலை காய வச்சு எரிச்சு கறியாக்கி இது கூட கிராம்பு, கடுக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து சூரணம் செஞ்சு பல் துளக்கிட்டு வந்தோம்னா பல்வலி வந்து வரைய வராதுங்க. இந்த கற்றாழையினுடைய பூக்களினுடைய சாறு எடுத்து சர்க்கரை சேர்த்து ஜூஸாக செய்து வெளிநாட்டில் சாப்பிட்றாங்க. இந்த கற்றாழை உறுதியான நார்களை கொண்டது என்பதால் அதிக அளவில் நார் எடுக்க இது பயன்படுகிறது. கயிறு திரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா இந்த கற்றாழையை எடுத்து நார் நாராக கிழித்து வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் ஊற வச்சு பயன்படுத்தினோம்னா அருமையான நாராக, உறுதியான நாராக பயன்படுகிறதுங்க. இதனுடைய உயரமான மரம் போன்ற பூத்தண்டு வளைவுடன் இல்லாமல் உறுதியாக நேராக பருமனாக இருக்கிறதுனால இதை கத்தால மரம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த மரத்தை காஞ்சதுமே கொட்டகை, குடில்கள், ஆடு மற்றும் மாட்டு கொட்டில்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக இந்த கத்தாழை வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுல பெரும்பங்கு வகிக்குது. அதனால் ஓடைக்கரைகள், ஆற்றங்கரைகள், நீர்வழி பாதைகளில் வந்து இதை வைக்கிறது மூலம் நம்ம மண்ணரிப்பை வந்து நல்லாவே தடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதனுடைய நார் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதிலிருந்து கயிறுகளும் திரிக்கிறாங்க. நார் வந்து ரொம்ப வலிமையான நாராக இருக்குது. இந்த குருத்தினுடைய நடுப்பகுதிகளுக்காக அடிக்குறுத்தை வந்து பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்லாங்க. அரிக்காது அது வந்து அந்த விளைஞ்ச தண்டு தான், விளைஞ்ச தண்டு கற்றால தான் அரிக்கும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அடிக்குறுத்து பகுதி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பச்சையாகவே சாப்பிட்லாம். சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். அதனால் வந்து அதை நீங்கள் ஒடிச்சு அதை எப்படி ஒடிக்கணும்னா கத்தாழையினுடைய ஒரு பக்கமாக இருக்க எல்லா மடல்களையும் ஒரு பக்கத்தில் எல்லாத்தையும் அறுத்து எடுத்துகிட்டு மேலே அந்த மடலை வந்து பிடிச்சி நல்லா ஒடிச்சிங்கன்னா சடக்குன்னு ஒடிஞ்சு வந்துடும். சிலர் இதை கடப்பாறை கம்பியை வச்சு குத்தி நெம்பியும் உடைக்குவாங்க.
அந்த அடியில் வந்து மென்மையாக இருக்கக்கூடிய தண்டை வந்து நீங்கள் வெறுவாயிலேயே வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். நல்ல ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருக்குது. இந்த கற்றாழை வந்து எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய விதைகள் மூலம் இது வந்து இனவிருத்தி ஆகிறது. இந்த வீடியோவில் நம்ம ஆணை கற்றாழை மூலிகை பற்றி அலசணும். மேலும் பல கற்றாழை வகைகளை பற்றி அடுத்தடுத்த அலசலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னங்க அதுக்குள்ளே நீங்களும் கத்தாழை கொடுத்து சாப்பிட கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. இன்னும் இந்த கத்தாழை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க தானே? அது சரி, போகிறதே போகிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழ் மருத்துவத்தையும் வளர்ப்போம். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகை நலசலோடு உங்களுடைய இணைந்த அலசும் வரை உங்கள் நிமிடத்தை விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.